ஒரு நூல் உருவாவதற்கான காரணத்தையும் அந்நூல் பேசும் மௌனத்தையும் எழுத்தாளர்களின் மனம் திறந்து பேச வைக்கும் இந்த பகுதி என்னுள் என்னுள். இன்னைக்கு நம்ம என்னுள் என்னுள் பகுதியில் யார் கூட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளரும் கவிஞருமான உமா மகேஸ்வரி அவங்க கூட தான் நம்ம இருக்கோம். வணக்கம்மா. வணக்கம். அம்மா, உங்களுடைய எழுத்து ஆர்வம் எப்போதுலேருந்து தொடங்குச்சு, எப்படி தொடங்குச்சு? நான் கல்லூரி காலங்கள்லேருந்தே எழுதுறது உண்டு. நிறைய கட்டுரைகள், கவிதைகள் எழுதியிருக்கேன், பரிசுகள்லாம் வாங்கியிருக்கேன். திருமணத்துக்கு அப்புறம் நான் கவிதை எழுதுவேன், கட்டுரை எழுதுவேங்கிறதையே மொத்தமாக மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பெண்கள் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் மொத்தமாக தொலைஞ்சு தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிலை வரும்போது தான் நம்ம எங்கே போகணுன்னு, நம்மளை மீட்டெடுக்கணும்னு நினைக்கும் போது தான் அவங்களுக்கு திருப்பி என்னெல்லாம் பண்ணினோங்கிறது ஞாபகம் வருது. அப்படி தான் முகநூல் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் நிறைய பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்குது, நெகட்டிவ் எதிர்மறை விஷயங்களும் இருக்குது. ஆனால் நான் என்னை திருப்பி தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டதுக்கு முகநூல் தான் எனக்கு உதவியாக இருந்தது. முகநூலில் நிறைய கவிதைகள் நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னோடய சகோதரர் பொள்ளாச்சி முருகானந்தம்னு பேர், அவர் எனக்கு முகநூல் நண்பராகி அதுக்கப்புறம் அவர் நிறைய கவிதைகள் எழுதுறதை பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்மளும் ஒரு காலத்தில் கவிதைகள் எழுதிக்கிட்டு தானே இருந்தோம், அப்படின்னு திருப்பி ஏன் நம்ம முயற்சிக்கக்கூடாதுன்னு எழுதும்போது நல்ல வரவேற்பு கிடச்சிது, நிறைய பேர் பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆர்வம் வந்தது, தினம் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக தான் இந்த நூலை வெளியிட்டேன், நேசப்பெருவிசைங்கிற என்னோடய நூல். எல்லாருக்கும் அந்த புத்தகம் எழுதும் போது ஒரு அதுக்கான ஒரு பின்னணி இருக்கும், இதுக்காக தான் நம்ம எழுதுறோம் அப்படின்னு. அது காரணம் என்ன எழுதுறதுக்கு? உண்மையாக அதை சொல்லி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். முகநூலில் நான் என்னோடய கவிதைகள் எழுத ஆரம்பிக்கும் போது நிறைய வரவேற்புகள் வந்துகிட்டே இருந்தது, எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. எப்போவுமே ஒரு ஒரு படைப்பாளிக்கு வந்து ஊக்கம் வந்து வாசகர்களோட பாராட்டு தான் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு நிறைய பாராட்டு வந்துட்டு இருந்தது. அப்போது எழுத்தாளர், கவிஞர், பாடலாசிரியர் யுகபாரதி வந்து ஒரு நாள் நல்லா எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னூட்டமிட்டிருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே பேசி பேசி என்னோட எல்லா கவிதைகளையும் படிச்சுட்டு அவர் பின்னூட்டமிடுவார். அப்போ ஒரு நாள் அவர் வந்து என்கிட்ட கேட்டார், நீங்கள் ஏன் இன்னும் புத்தகம், நீங்கள் என்ன புத்தகம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் இன்னும் புத்தகம்லாம் போடலை, அந்தளவுக்கு நான் வளரலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக புத்தகம் போடுங்க, உங்களுக்கு நான் அதுக்கான எனக்கு அந்த மாதிரி ஒரு எந்த வெளி உலக அனுபவமும் இல்லாத சாதாரண குடும்ப தலைவி நான். அப்போ அவர் அப்படி சொன்ன உடனே சரி, எனக்கு அதுக்கு எல்லா வழிகாட்டுதலும் அவர் தான் பண்ணினார். இந்த ஈவன் இந்த புத்தகத்தில் வந்து அணிந்துரையும் அவர் எழுதி கொடுத்து சிறப்பிச்சிருக்காரு. யுகபாரதி தான் இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதினார். அப்புறம் தமிழலை பதிப்பகம் ஈசாக் அவர்களை எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சார். அவர் மூலமாக தான் இந்த புத்தகத்தை வடிவமைச்சு எல்லாமே தமிழிலேருந்து பண்ணினாங்க. யுகபாரதி அவர்கள் தான் இதுக்கு காரணம். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷ ஒரு மனிதர் வந்து எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த துறையில் இருக்கிற ஒரு அடிமட்டத்திலேருந்து வளர்ந்து வர்றவங்கள வளர்க்குறதுக்கு பெரிய விஷயம் இல்லையா? அது அவங்க பண்ணுறது ஒரு திறமை எங்கே இருந்தாலும் அது மிக எளிமையானதாக இருக்கலாம். அதை கொண்டு வரதுக்கும், அதை ஊக்கப்படுத்துறதுக்கும், அதுக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் பெரிய மனசு வேணும் இல்லையா? அது அவர்கிட்ட இருக்குது. யுகபாரதி தான் இந்த புத்தகம் வர்றதுக்கு காரணம். அம்மா, நீங்கள் நேசப்பெருவிசையில் வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்கீங்க. யாரடாணி, முதல் சந்திப்பு, அப்புறம் பொக்கிஷம், மேகதூதம், விழிக்குள் விழுந்த கனவு, இந்த மாதிரி நிறைய கவிதைகள் நானும் படிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. எங்களுக்காக நீங்கள் ஒரு ரெண்டு கவிதை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன். சிறிய கவிதைகளாக சொல்கிறேன். உன் உள்ளங்கை ரேகைகளால் வரையப்பட்டது என் உலக வரைபடம். இது ஒரு கவிதை. இன்னொரு கவிதை வந்து, இரவில் மட்டும் ஏனோ என் உயிரை தின்று இறைப்பையை நிறைத்து கொள்ளும் எமப்பசியுடன் அலைகின்றன உன் நினைவுகள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி இந்த மாதிரிலாம் எழுதுறீங்கன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, எல்லா கவி அட் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நொடியில் தோன்றுறது தான் கவிதைகள். சில நேரங்களில் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நைட் 2 மணிக்கெல்லாம் கூட கவிதைகள் தோணும். அப்போ வந்து சில நேரங்களில் எழுந்து குறிப்பெடுத்து வச்சுட்டு திருப்பி தூங்குவேன் தண்ணி குடிச்சிட்டு. அப்படி இல்லைன்னா அது காலையில் திருப்பி ஞாபகப்படுத்தி எனக்கு அப்படி மறந்து போன கவிதைகள் கூட உண்டு. சில நேரங்களில் பள்ளிக்கு கிளம்புற அவசரத்தில் சமைச்சிக்கிட்டே கூட அதை வடிவம் பண்ணாமல் அந்த கரு மட்டும் யோசித்து வச்சுருப்பேன். எப்போல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உட்காந்து எழுதுவேன். என்னோட சக ஆசிரியர்கள் கேட்கறது உண்டு, எப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, நமக்கு ஸ்கூலில் இவ்வளோ வேலைகள் இருக்கும்போது கூட. ஆனால் எனக்கு இதுதான் ஒரு விதமான என்னை வெளிப்படுத்துறதுக்கான விஷயமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மன நிறைவா இருக்கு. இப்போ நமக்கு செய்யற தொழிலே வந்து மன நிறைவு தர விஷயமா, பேஷனா எல்லாருக்கும் அமைஞ்சறது இல்லை இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பா நம்ம வந்து ஒரு முழுமையான வாழ்வு வேணும் அப்படின்னா, நம்ம தொழில் இல்லாமல் இந்த மாதிரி மன நிறைவு தர விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து அதை பண்ணிக்கிறது வந்து நமக்கு நிஜமாவே வாழ்க்கையை தரமாக்கிக்கிறதுக்கு உதவும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்துல எனக்கு கவிதை எழுதுறது தான் அந்த மாதிரி என்னோட எல்லாமுமா இருக்கு.
பொதுவாக நீங்கள் கவிதை எழுத கவிதைக்குள்ளே நீங்கள் மூழ்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் கேட்டால், நினைச்சப்பெல்லாம் நான் எழுதுவேன் மறந்துடுவேன் அப்பப்போ எழுதி வச்சுப்பேன்றீங்க. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம்தான். நீங்கள் ஒரு கவிஞராக உங்களுக்கு பிடிச்ச கவிஞர்கள் யாரை ரசித்து பார்ப்பீங்க, அவங்களோட கவிதைகள்? எனக்கு வந்து இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப கடினமான சொற்களோடு இருக்கிற கவிதைகள் அவ்வளோவா ஆர்வத்தை தர்றதில்லை. ரொம்ப எளிய நடையில் இருக்கிற கவிதைகள் தான் எனக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த விதத்தில் வந்து எனக்கு இவர் யுகபாரதி எழுதுகிற கவிதைகள் ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த 18 வருடங்களில் நான் நிறைய புத்தகங்கள் படிக்கவே இல்லை. ஆனால் என்னோட பிரைமரி ஸ்கூல்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு 8-9 வயதுலேருந்து நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா வந்து நிறைய நம்மளோட எல்லா சில பழக்க வழக்கங்களுக்கும் அம்மா தான் காரணம்னு வச்சுக்கோங்களேன். அம்மா தான் அதுக்கு பின்னாடி அம்மா தான் இருப்பாங்க. நம்ம எத்தனையோ எவ்வளோ விஷயங்கள் 1000 வாரட்டி சொல்லிட்டாலும் ஒரு விஷயம் அது திருப்பி சொல்லும்போது உண்மை உண்மை தானே. இப்போ 1000 வாட்டி சொன்னாலும் அந்த மாதிரி அன்னை அவங்களுக்கு வந்து நம்ம லைஃப்பில் நிறைய பங்கு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு 9 வயதில் நான் வாசிக்கிற ஆர்வத்தை பார்த்துட்டு எங்கள் அம்மா இந்த அம்புலி மாமா, பாலமித்ரா அந்த காலத்துலலாம் இந்த கவிதை அதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. எல்லா புத்தகத்தையும் இந்த பள்ளி பாடங்களை படிக்கிறத தாண்டி அதை தான் உட்காந்து நான் ரொம்ப ஆர்வமாக படிப்பேன். 8th படிக்கும்போது இப்போ வந்து தமிழராக இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படை தகுதினா பொன்னியின் செல்வன் வாசிக்கிறதுங்கிற அளவுக்கு தான் நம்ம எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சு எல்லா தமிழர்களும் அதை வாசிச்சிருப்பாங்க. நான் ஒரு 8th வகுப்பு படிக்கும்போது 13 வயதில் வந்து அந்த பொன்னியின் செல்வன் முழுக்க ஒரு வாரம் முழுக்க உட்காந்து சாப்பிடுவேன், அதை திருப்பி வாசிப்பேன். ஒரு அரை பரீட்சை விடுமுறையில்ன்னு நினைக்கிறேன் அந்த புத்தகம் முழுக்க நான் படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அவர் கல்கியோட புத்தகங்கள் நிறைய வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் என்னோட பள்ளி நூலகத்தில் போய் நிறைய படிக்க ஆரம்பிப்பேன். சமீபமாக நான் வாசித்த புத்தகம்னா ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில புத்தகம் வாசித்தேன். ஆல்கெமிஸ்ட்னா ரசவாதின்னு பேர். நிஜமாகவே அந்த புத்தகம் வந்து நம்ம வாழ்க்கையில் ரசவாதம் பண்ணுது. ரசவாதம்னா என்னென்னா மண் இரும்பை வந்து பொன்னாக்குற ஒரு வித்தைக்கு பேர். அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் அதை பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கு பேர் தான் ரசவாதம். நிஜமாகவே அந்த புத்தகம் நீங்கள் படிச்சிங்கன்னா அது ஒரு சாதாரண ஒரு ஆட்டிடையனோட கதை. ஒரு சிறு பையன், ஒரு 13 வயது பையன், ஆட்டிடையன். அந்த பையன் வந்து தன்னோட புதையலை தேடி போகிறான். அவன் புதையலை தேடி போகும்போது ஒரு ஒரு இடத்துலையும் அவன் என்னெல்லாம் என்னென்ன சூழ்நிலைகள்லாம் கடந்து போகிறான், சந்திக்கிறான், கடந்து போகிறான். அதை எப்படி கடந்து போகிறான், அவனுக்கு இதோட நம்ம நிறுத்திக்கலாம் இதோட நம்ம நிறுத்திக்கலாம்னு நினைக்கும் போது கூட அவனோட அந்த இலக்கு வந்து அவனை நிறுத்த விடாமல் அவனை தள்ளிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மனுஷன் வந்து போதும் எனக்கு இது அப்படின்னு எல்லாமே திருப்தியாக கிடைக்கும் போது கூட அவனோட இலக்கு அது இல்லைன்னா அங்கே அவன் நிற்கக்கூடாதுங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்களை அந்த புத்தகம் நமக்கு சொல்லி கொடுக்குது. கண்டிப்பா நீங்க சொன்னதை எல்லாரும் கேட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்னைக்கு எண்ணூல் எண்ணூல் பகுதியில் வந்து உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கத்துக்கிட்டோம், எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றிமா. மக்கள் தொலைக்காட்சிக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். கற்றலில் இருந்து கற்றல் ஆகச்சிறந்தது. அப்படி ஆகச்சிறந்த நூல் பற்றியும் வாசித்ததில் நேசித்தது பற்றியும் அறிஞர்களும் அறிந்தவர்களும் பகிர்ந்து கொள்ளும் இந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு ரவி தமிழ்வாணனின் வணக்கம். இன்று நூல் பேசும் கதை என்கிற தலைப்பிலே எனக்கு பிடித்த புத்தகத்தை பற்றி பேச இருக்கிறேன். என் தந்தை தமிழ்வாணன் அவர்கள் பல பதிப்பகங்களிலே தன்னுடைய புத்தகங்களை கொடுத்து அச்சிட கொடுத்து அவ்வளவு திருப்தி ஏற்படாமல் தன் எழுத்துக்களை தானே பதிப்பிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கியது தான் மணிமேகலை பிரசுரம். அவருடைய படைப்புகளை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். வாழ்வு முன்னேற்ற நூல்கள், சங்கர்லால் துப்பறியும் நாவல்கள், பொதுவாக இருக்கக்கூடிய மர்ம நாவல்கள். அவருடைய எழுத்துக்கள், அவர் 51 வயதிலேயே 500 நூல்களை எழுதியவர். அவருடைய எல்லா படைப்புகளையும் நான் படித்திருக்கிறேன். அதில் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு புத்தகம், கதாபாத்திரம் என்னவென்று சொன்னால் சங்கர்லால் என்கின்ற கதாபாத்திரம். சங்கர்லால் துப்பறிகிறார் என்ற தலைப்பிலே 26 வகையான நூல்களை அவர் எழுதினார். கல்கண்டு வார எழுதியிலே தொடராக வந்து கொண்டே இருக்கும். மர்ம மனிதன் போன்ற தலைப்புகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வாசகர்களிடம் பெற்றது. அதற்கு காரணம் கதையின் போக்கை கொண்டு சென்று அந்த தொடர் முடிகின்ற நேரத்திலே சங்கர்லால் வந்தார், மிக வேகமாக வந்தார். அவர் பார்த்த காட்சி அவரை அதிரச் செய்தது அப்படின்னு நிறுத்திடுவார் நம்ம வாசகர். அப்போ வந்து தொலைக்காட்சி கிடையாது, பெரிய அளவில் வந்து மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய ஊடகங்கள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் வார பத்திரிகைகள் வரக்கூடிய கதைகள் தான்.
அந்த பக்கம் கல்கி சிபி அண்ணாமலை போன்றவருடைய கதைகள், இந்த பக்கம் தந்தை தமிழ்வானுடைய சங்கர்லால் கதை. மிகவும் பிடித்த விஷயம் என்னவென்றால், ஒரு கதாபாத்திரம் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற அளவிற்கு ஒரு உயிரோட்டத்தை அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் அளித்தார். சென்னை அண்ணா நகரிலே இருக்கக்கூடிய எங்களின் வீட்டிற்கு பெயர் தன்னை ஆளாக்கிய கதாபாத்திரம் என்பதனால் என் தந்தை தன்னுடைய வீட்டிற்கு சங்கர்லால் இல்லம் என்று பெயர் வைத்தார். அந்த இல்லத்து அந்த இல்லம் வந்து ஒரு தெரு சந்திப்பிலே இருக்கக்கூடிய ஒரு மூலை இலே இருக்கக்கூடிய ஒரு வீடு. பக்கத்திலே கடை கட்டக்கூடிய வாய்ப்பு இருந்தது. என்னுடைய தாயார் மணிமேகலை சொன்னார்கள், கடையை கட்டினால் காற்று வராதே என்று சொன்னார்கள். என் தந்தை சொன்னார், உனக்கு காற்று வேணுமா காசு வாடகை மூலமாக வேணுமா என்று கேட்டார். காசு தான் ஜெயித்தது, காற்று தோற்று விட்டது. எனவே அருகில் கட்டப்பட்ட அந்த கடைகளுக்கு சங்கர்லால் வணிக வளாகம் என்று பெயரிட்டார். ஒரு கற்பனை கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 1977 அவர் காலமான பொழுது அண்ணாநகர் வீட்டிற்கு வந்த பல வாசகர்கள், பெங்களூரிலிருந்து வந்த 2 வாசகர்கள் சோகத்தோடு கேட்ட கேள்வி இன்றும் எனக்கு 44 ஆண்டுகள் கழித்து நினைவு இருக்கிறது. தமிழ்வாணன் அவர்களின் மறைவுக்கு சங்கர்லால் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்திருக்கிறாரா என்று கேட்டார். எந்த அளவிற்கு ஒரு வாழ்கின்ற கதாபாத்திரமாக அந்த சங்கர்லால் இருந்திருக்கிறார் என்பதை இந்த ஒரு கேள்வியில், இந்த ஒரு சம்பவத்திலிருந்தே நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல் ஒரு துப்பறியும் நாவல்தானே என்று சாதாரணமான தமிழில் அவர் எழுத மாட்டார், தூய தமிழ் தான் எழுதுவார். இங்கிருந்து எத்தனை மைல்கள் என்று கேட்க மாட்டார், இங்கிருந்து எத்தனை கல் தூரம் என்று கேட்பார். பேண்ட் போட்டு கொண்டிருந்தார் என்று சொல்ல மாட்டார், கால் சட்டை அணிந்து கொண்டிருந்தார் என்று சொல்வார். சட்டை எல்லோருக்கும் தெரியும், கால் சட்டை என்பது பழக்கத்தில் அவ்வளவா இல்லாத ஒரு சொல். அது மட்டுமல்ல, அந்த சங்கர்லால் கதைகளிலே வரக்கூடிய பாத்திரங்களும் தூய தமிழ் பெயர் கொண்டவைகளாக இருக்கும். தூயமணி, மணிமொழி, மலர்கொடி என்று இருக்கும். எங்களின் வாசகர் ஒருவர் என் தந்தையிடம் கேட்டார், எல்லா கதாபாத்திரங்களுக்கும் தூய தமிழ் பெயர் வைக்கிறீர்களே, சங்கர்லால் என்கின்ற தமிழ் பெயர் இல்லாத ஒரு பெயரை நீங்கள் இந்த கதாபாத்திரத்துக்கு வைத்திருக்கிறீர்களே என்று கேள்வி பதிலில் அவர் கேட்டார். அவருக்கு என் தந்தை சொன்னார், இது போன்ற ஒரு சாகா வரம் பெற்ற ஒரு கதாபாத்திரத்தை ஷெர்லாக் ஹோம்ஸ் போல நீங்கள் ஏன் படைக்கக்கூடாது என்று என் வாசகர் ஒருவர் கேட்டார். அந்த வாசகர் கேரளாவில் இருந்துள்ள அந்த வாசகர், அவருடைய பெயர் சங்கர்லால் என்பதாகும். எனவே இப்படி ஒரு சிந்தனையை எனக்கு தூண்டிய, இப்படி ஒரு விஷயத்தை எழுதலாம், இப்படி ஒரு தொடர் மர்ம நாவல்களை எழுதலாம் என்கின்ற எண்ணத்தை என் மனதிற்குள் விதைத்த அந்த வாசகரின் பெயரையே சங்கர்லால் என்று நான் வைத்தேன் என்று அதற்கான விளக்கம் அவர் சொன்னார். அது மட்டுமல்லாமல், சங்கர்லால் என்கின்ற பெயரிலே திரைப்படம் வந்தது. திரு கமலஹாசன் நடித்து திரு எஸ் பி முத்துராமன் அவர்கள் இயக்கிய அந்த படத்திற்கு சங்கர்லாலின் கதை நேரடியாக இல்லாவிட்டாலும் கூட திரு எஸ் பி முத்துராமன் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் சகோதரர் லேனா தமிழ்வாணனிடமும் என்னிடமும் தொடர்பு கொண்டு எங்களின் புதிய திரைப்படத்திற்கு சங்கர்லால் என்று ஒரு பெயர் வைக்க விரும்புகிறோம், அதற்கு உங்களின் அனுமதி தேவை என்று சொன்னார்கள். நாங்கள் சொன்னோம், அந்த கதை இல்லையே, நீங்கள் வைக்கலாமே, நல்ல தாராளமாக வைக்கலாமே என்று சொன்னபொழுது இருவரும் சேர்ந்து சொன்ன பதில் ரொம்ப வியப்பளித்தது. சங்கர்லால் என்கின்ற எங்கள் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதை உங்கள் தந்தை எழுதிய கதை இல்லாவிட்டாலும் கூட, சங்கர்லால் என்றால் உடனே ஞாபகத்துக்கு வருபவர் தமிழ்வாணன் அவர்கள் தான், அவருடைய வாரிசுகளுக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செய்ய வேண்டாமா என்பதால் தான் நாங்கள் கேட்டோம் என்று விஷயம் அறிந்து அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக அது அமைந்தது. நான் எந்த வெளிநாட்டுக்கு சென்றாலும் சரி, உள்நாட்டிலே ஒரு கூட்டத்திற்கு சென்றாலும் சரி, பல வாசகர்கள் அரை நூற்றாண்டு கழித்து இன்னமும் கூட சங்கர்லாலை எங்களால் மறக்கவே முடியாது என்று சொல்வார்கள். அவர்கள் எல்லோரும் மீண்டும் ஒரு மீள் வாசிப்புக்காக இந்த சங்கர்லால் நாவல்களை மீண்டும் வாங்கி படிக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் ஆச்சரியம். இளம் வயதிலே படித்தார்கள், அவர்கள் சொல்கிறார்கள், இளம் வயதிலே நாங்கள் படித்தபோது எங்களின் பார்வையும் எங்களின் கற்பனையும் எங்களின் கோணமும் எங்களின் புரிதலும் வேறு மாதிரி இருந்தது, ஆனால் வயது ஆன பிறகு நாங்கள் படிக்கும்பொழுது எப்படி இருக்கிறது என்று உணர்வதற்காக தொகுதி தொகுதியாக வாங்குகிறார்கள்.
பொதுவாக ஒரு எழுத்தாளர் காலமான பிறகு அவருடைய எழுத்துக்களில் பெரிய அளவு வரவேற்பு இருப்பது சற்று குறைவு. விதிவிலக்குகள் இருக்கிறார்கள். உதாரணமாக கல்கியின் நாவல்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. பல எழுத்தாளர்கள், நான் பெயரை சொல்வது நாகரிகமாகாது, பல எழுத்தாளர்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய படைப்புகள் மறைந்து விட்டன, அவருடைய படைப்புகளுக்கு வரவேற்பு இல்லை. மரணத்தை விட வலி மிகுந்தது, வலி அதிகம் தரக்கூடியது மறப்பது தான் என்று சொல்வார்கள். அப்படி அவர்களின் மரணத்திற்கு பிறகு அவர்களின் நூல்கள் மறக்கப்பட்டு விட்டது. ஆனால் சங்கர்லால் துப்பறிகிறார் இந்த நாவல் விலை அதிகமாக இருந்தாலும் கூட மிக சிறப்பான ஒரு வரவேற்பை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. வர்த்தகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட தொடர்ந்து சங்கர்லால் நாவலை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் மறுபதிப்பு செய்து கொண்டே இருக்கிறோம். இடைவெளியே இல்லை. ஒரு பாகம் தெரிந்து விட்டால் உடனே அதை வெளியிட்டாக வேண்டும். ஏனென்றால் வாசகர்கள் கேட்கிறார்கள், 6 பாகம் முழுமையாக எங்களுக்கு வேண்டும் என்று கேட்பார்கள். எனவே எல்லா தொகுதிகளையும் இருக்கும்படியாக நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இந்த வகையிலே சங்கர்லால் துப்பறிகிறார் நாவல் என்னை மிகவும் கவர்ந்த நாவல். இந்த 26 நாவல்களும் என் மனதிலேயே இருக்கின்றன. எந்த நேரத்தில் கேட்டாலும் இந்த கதை கருவை என்னால் மிக விரிவாக மிக சுவையாக என்னால் சொல்ல முடியும். மர்ம மனிதன் என்கின்ற ஒரு நாவல், அதில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள், டோக்கியோ ரோஜா என்கின்ற நாவலில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் என்னால் சொல்ல முடியும். நான் மிகவும் நேசித்த, மிகவும் விரும்பிய சங்கர்லால் துப்பறிகிறார் நாவல்களை பற்றி என் தந்தை தமிழ்வாணன் எழுதி நாங்கள் வெளியிட்டுள்ள இந்த புத்தகங்களை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்த பேறு என்று சொல்லி நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். இப்போ நூலரங்கம் நிகழ்ச்சியில் நம்ம நூல் அதிகாரம் பகுதியில் ஒரு எழுத்தாளனுடைய கதை திரைப்படமாக்குற பொழுது அவனுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி, அதில் ஏற்படுகிற சங்கடம், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்தாளர்களில் மிக ஆளுமை மிக்க ஒரு மனிதர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜெயகாந்தனை சொல்லலாம். அவர் வந்து அவருடைய கதைகள் வந்து ஆனந்த விகடனில் வந்து பிரபலமாகுது. சாதாரணமாக சிறுகதைகள் எழுதுகிறாரு, இருந்தாலும் ஆனந்த விகடனில் அவருடைய கதைகள் வந்தவுடன் அவர் பிரபலமாகிறாரு. உன்னை போல் ஒருவன், யாருக்காக எழுதான், கங்கை எங்கே போகிறாள், அப்படி நிறைய கதைகள் எழுதுகிறாரு. அப்படி எழுதின உடனே அவர் சினிமாக்காரர்கள் வட்டமிட ஆரம்பிச்சிடுறாங்க, உத்தவத்தரா வந்து எங்கள் கதையை எடுங்க அப்படின்ட்டு. ஆனால் ஜெயகாந்தனுக்குள்ள ஆளுமையை பாருங்கள். அந்த ப்ரொடியூசர்கிட்ட கேட்குறாரு, அந்த தயாரிப்பாளரை பார்த்து, இந்த கதையை நீங்கள் படிச்சிருக்கீங்களா, இந்த கதையில் நடிக்கிற இந்த நடிகர்களுக்கு அதை உள்வாங்கியிருக்காங்களா, அவங்க இதெல்லாம் நல்லா நடிப்பாங்களா, இவங்கெல்லாம் நல்லா நடித்து என் கதை அழகாக வருமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இவ்வளவு கேள்வி கேட்கணும், இதுக்கெல்லாம் பதில் தேடிக்கிட்டு அப்புறமா வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டுறாரு. அப்போ ஒரு ஆளுமை மிக்க மனிதர் தன்னுடைய கதை மிக சிறந்த திரைப்படமாக வர வேண்டும் என்று விரும்புகிறவர். அதே நேரத்தில் ஜெயகாந்தன் ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, இந்த நட்சத்திர அந்தஸ்தை நம்பி படம் எடுக்கக்கூடாது என்று மனதுக்குள் அவர் நினைக்கிறவர். இப்போ அவர்கிட்ட ஒரு பெரிய ப்ரொடியூசர் வரார், ஒரு தயாரிப்பாளர். அவர் யாருன்னா, கல்யாண பரிசு போன்ற படங்களை எடுத்த வீனஸ் பிக்சர்ஸ் கோவிந்தராஜன் வரார். வந்து, ஜெயகாந்தன், உங்கள் கதைகள்லாம் நான் படித்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, அதில் உங்கள் கதையில் நீங்களே ஒரு கதையை தேர்ந்தெடுங்க, அதை நீங்களே இயக்குங்க, அதை நான் தயாரிக்கிறேன் அப்படின்றாரு. ஜெயகாந்தன் ஆளுமையை பாருங்கள், என்ன பதில் சொல்கிறான்னா, என் மீது உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என் மீது எனக்கு வரவில்லை, அது வருகிற பொழுது நான் உங்களை வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறார். ஒரு சினிமா சந்தர்ப்பம் தேடி வருது, உங்கள் கதையை நீங்களே இயக்குங்கன்னு ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறாரு. அப்பையும் ஜெயகாந்தன் சொல்கிறாரு, எனக்கு நான் படத்தை இயக்குவேங்கிற நம்பிக்கை இல்லை, அது வரும்போது நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டு ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா சத்யஜித்ரே, உங்களுக்கு தெரியும், மிகச்சிறந்த ஆளுமை, உலக அளவில் பெயர் பெற்ற ஒரு மனிதர், வங்காளத்தினுடைய மிகச்சிறந்த இயக்குனர். அவருடைய பதேர் பாஞ்சாலின்னு ஒரு அருமையான படம், ஒரு கிராமிய கதை, மனசை தொடுகிற கதை. அந்த கதையை வந்து ஜெயகாந்தன் பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை துளிர்க்கிறது, பரவாயில்ல, இந்த மாதிரி யதார்த்தமான கதைகள் ஜனங்க மத்தியில் நல்லா போகுதுன்னா அப்போ நம்மளும் படம் எடுக்கலாம்னு. உடனே நினைவாக அதே கோவிந்தராஜிட்ட வர்றாரு. வந்து, ஐயா, நான் என்னுடைய உன்னைப்போல் ஒருவன் படத்தை திரைப்படமாக்கணும்னு விரும்புகிறேன், நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் அதை தயாரிங்க அப்படின்றாரு. உடனே கோவிந்தராஜ் சொல்கிறாரு, சரி, அதற்கான திரைக்கதை எழுதி வாருங்கள், பார்க்கலாம்னு சொல்கிறாரு. உடனே ஜெயகாந்தன் தனக்கு சில உதவியாளர்களை வச்சுக்கொண்டு, அவங்களாம் பின்னாடி பெரிய இயக்குனர்களாக வந்தாங்க, கே விஜயன், மல்லியம் ராஜகோபால், அவங்களாம் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கதையை தயார் பண்ணுறாரு. கதையை தயார் பண்ணிக்கிட்டு நேராக கோவிந்தராஜிட்ட போய், ஐயா, கதை தயாராக இருக்குது, படம் எடுக்கலாமான்றாரு. கதையெல்லாம் படித்து பார்த்துட்டு, அவர் பெரிய இயக்குனராச்சேன், பல படங்கள் எடுத்து வராச்சேன், அவர் சொல்கிறார், இதில் சில மாற்றங்கள்லாம் செய்யணும் அப்படின்றார்.
எந்த மாற்றமும் செய்ய மாட்டேன், இதை இப்படியே தான் நான் பண்ணிடுவேன், உங்களால் முடியுமான்னு கேட்குறாரு. இப்படியே எடுக்கிறாரு தான், என்னால் முடியாது, வேற ஆளை பாருங்கன்னு அவர் சொல்கிறார். உடனே இவர் சபதம் போட்டுட்டு வர்றாரு, இதை படமாக எடுத்து வெற்றியடை செய்து காட்டுவேன்னு வெளியில் வர்றார். அப்போ எவ்வளோ ஒரு பெரிய ஆளுமை மிக்க மனிதர் பாருங்க. வெளியில் வந்த உடனே மலையா ராஜகோபால், கே விஜயன், இவர் அப்புறம் இன்னொரு கிருஷ்ணமூர்த்தினியார் ஒரு நண்பர் நினைக்கிறேன், ஒரு 4-5 பேர் கூடி நம்ம ஆளுக்கு 10,000 ரூபா போடுறேன், 50,000 ரூபாயில் அந்த படத்தை நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கதை உன்னைப்போல் ஒருவன் என்கிற ஜெயகாந்தனுடைய கதை, ரொம்ப அருமையான கதை. ஒரு வரியில் அந்த கதையை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சித்தாள், கட்டடத்தில் வேலை செய்கிற ஒரு சித்தாள், ஒரு அம்மா. அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொண்ட கணவர் கைவிட்டுட்டு போயிடுறார். அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை, அது வளர்ந்து ஒரு 10 வயசு ஆகுது. இந்த நேரத்தில் ஒரு கிளி ஜோசியக்காரனோட அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன உறவு வருது, ஒரு அன்பு வருது, ஒரு பாசம் வருது, பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 10 வயசு பையனுக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சதுனால இந்த அம்மா கிளிக்காரன் ஜோசியம் கூட பேசுறது அவருக்கு பிடிக்கலை. இந்த பையன் வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறார். அந்த தொழிற்சாலையில் ஒரு முதலாளி அவர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து ஒரு கிளிக்கு ஜோசியக்காரன்ட்ட பேசுகிறாங்க, எனக்கு பிடிக்கலை, நான் வீட்டுக்கு போகிறேன், நான் இங்கே இருந்துடுறேன்றார். அப்போ சொல்கிறாரு, அம்மாங்கிறது ஒரு தெய்வம் மாதிரி, உங்கள் அப்பா கையை விட்டுட்டு போயிட்டான், கை விட்டுட்டு போயிட்டான், ஆனால் கஷ்டப்பட்டு கல் சுமந்து மண் சுமந்து உன்னை காப்பாற்றிருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு அன்பா ஒரு நட்பாக கூட அந்த கிளிஜோசியக்காரன்ட்ட பேசலாம். அதனால் தாயை மட்டும் எந்த காலத்துலையும் நீ வந்து வெறுக்காதப்பா அப்படின்னு அவருக்கு ஒரு அறிவுரை கூறுறாரு. அந்த அறிவுரையை ஏற்றுக்கிறான். அந்த அறிவுரையை ஏற்றுக்கிட்டு அவங்க போகும்போது அவங்க அம்மா வந்து பிரசவமாகி ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாங்க. குழந்தை பிறக்கிறது, தாய் இறந்து விடுகிறான். உடனே அந்த மருத்துவர் வந்து அந்த குழந்தையை கொண்டு வந்து இவங்கிட்ட கொடுக்குறாங்க. இவன் வாங்கிட்டு போகிறான், உன்னை போல் ஒருவன் அப்படின்னு கதை முடியும். ரொம்ப அருமையான கதை, ரொம்ப எளிமையான கதை. இதில் நினச்சவங்களாம் பெரிய நட்சத்திர அந்தஸ்து உள்ளவங்களே கிடையாது. வீராசாமின்னு பின்னாடி முதல் மரியாதை படத்தில் நடிப்பார், சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு. அவர் காந்திமதி அம்மா, அதேமாதிரி சாதாரண ஒரு வச்சுட்டு ரொம்ப அருமையான கதையை எடுத்தார். இது எடுத்துட்டு தணிக்கைக்கு போகுது. தணிக்கைக்கு போகும்போது அங்கே அந்த தணிக்கை அதிகாரி காசிபதிங்கிறவர் நினைக்கிறேன், அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, சினிமா கெட்டு சீரழிஞ்சு சின்னாபின்னப்பட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு யதார்த்தமான கதையை ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறீங்க, ஒரு வெள்ளித்தரை ஒரு வெடிவிளக்காக இந்த படம் வந்திருக்கிறது அப்படின்றாரு. அப்புறம் அந்த படத்தை இதுக்கு அனுப்புகிறாங்க, தேர்வுக்கு அனுப்புகிறாங்க, ஜனாதிபதி தேர்வுக்கு அனுப்புகிறாங்க. அந்த காலத்தில் ஜனாதிபதி தேர்வுன நல்ல படங்களுக்கெல்லாம் ஒரு பரிசு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருந்தது. அதில் ஜெயகாந்தனுடைய படம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது, 3வது பரிசு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த படத்துக்கு கூட எந்த படம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா தான் என்னோடய பெருமை தெரியும். சர்வர் சுந்தரம், கை கொடுத்த தெய்வம். சர்வர் சுந்தரம் ஏவிஎம்மோட மிகப்பெரிய படைப்பு, கை கொடுத்த தெய்வம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் மிகப்பெரிய படைப்பு. இவைகளுக்கு இடையில் போட்டிட்டு ஜெயகாந்தனுடைய உன்னைப்போல் ஒருவன் படத்துக்கு 3வது பரிசு கிடைக்குது. அப்படின்னா அவருடைய முதல் படம் அந்த. அப்போ ஜெயகாந்தன் சொல்கிறாரு, எனக்கு ஸ்டார்ட்டு எங்கே பண்ணணும்னு தெரியாது, கட்டு எங்கே பண்ணணும்னு தெரியாதுன்றாரு. அப்போது அந்த படத்துக்கு இசையமைக்கும் பொழுது இசையமைப்பாளர் போட்டால் காசு நிறைய செலவாகுமே, என்ன செய்யலான்றாரு. பாடலே வேண்டான்ட்டாரு. சரி, ஒரு கோர்ப்பு இசையாது பின்னணி இசை வேணுமே, என்ன செய்யலான்னு கேட்கும்போது சிட்டிபாபு ஒரு அருமையான வீணை வாசிக்கிறார். சிட்டிபாபு கிட்டக்கு போய், ஐயா உங்களுடைய வீணை இசையை நான் இசைக்கோர்ப்பாக பயன்படுத்திக்கிறேன் அப்படின்றாரு. அவரும் அனுமதி கொடுக்குறாரு, அதை பயன்படுத்துகிறாரு. இப்படி பயன்படுத்தி மிக குறுகிய செலவில், எந்த விதமான அந்த சொல்லுவாங்கள சினிமாவில் உள்ள மாதிரி ஊதாரித்தனமான செலவு, உருப்படி இல்லாத இது உரையாடல், அது இதெல்லாம் தவிர்த்து ரொம்ப அருமையாக ஒரு படத்தை எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு ஜனாதிபதி பரிசு கிடைச்சது. அது மட்டுமல்ல, அந்த படத்தை ரஷ்ய நாட்டில் இப்போ கலாச்சார பரிவர்த்தனையின் அடிப்படையில் அந்த படத்தை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இவருக்கும் ஒரு 2 படத்தை கொடுத்தாங்க. இதை விட இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தை ஏவிஎம் அவர்கள் வந்து இந்த படத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு ஜெயகாந்தன் இந்த வெளிநாட்டுக்கு அனுப்புறது, இந்த ஜனாதிபதி பரிசுக்கெல்லாம் அந்த படத்தை அனுப்புங்க, அதில் ஒன்றும் இது குறை கிடையாது. ஆனால் இந்த படத்தை ஏன்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வந்து சிவாஜி கணேசன் சாவித்திரியெல்லாம் போட்டு ஒரு நல்லா எடுக்கிறேன்றாரு. அப்போது அப்பையும் அங்கேயும் ஜெயகாந்தனின் ஆளுமை வெளிப்படுத்துறது பாருங்கள். இந்த படம் லட்சத்திற்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல, இது லட்சியத்திற்காக எடுக்கப்பட்ட படம், வேண்டிய தேவையில்லை இந்த படம், இது வரைக்கும் ஓடினா போகிறோம், இது வரைக்கும் பணம் தந்தா போகிறோன்னு சொன்னார். இப்படி ஒரு மிகச்சிறந்த ஆளுமை, ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், ஒரு சிறந்த இயக்குநராகி ஒரு சிறந்த படங்களை எல்லாம் தமிழில் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி ஏராளமான நல்ல கதைகள் தமிழில் வந்திருக்குது. நூலதிகாரம் பகுதியில் இன்றைக்கு ஆளுமை மிக்க ஜெயகாந்தன் அவருடைய உன்னைப்போல் ஒருவன் திரைப்பட தயாரிப்பு பற்றி நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிட்டோம். மீண்டும் அடுத்த பகுதியில் மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு திரைப்படத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.